அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பல பேர் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்ச நாளாகவே ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது வசிய முறைகள் எங்களுக்கு பலன் தரவில்லை, என்னுடைய நபர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு, அங்கே இருக்கிறவங்க சொல் பேச்சை கேட்டு அவர் நடக்கிறாரு, என்னை வந்து பார்க்க கூட வரமாட்டேன்றாரு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பழகிட்டாங்க, பழகின அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து தவறான நபர், தவறான வழியில் போகக்கூடிய நபர், எல்லா கெட்ட பழக்கமே இருக்குது, அவர்கிட்ட என்னோட எனக்கு வாழ பிடிக்கவில்லை, அவரை என்ன திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த ஆணை எப்படி ஒதுக்கி தள்ளுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு, பழகும்போது நல்லவனாக பழகுவாங்க, பழகினப்புறம் தான் தெரியும் அவங்க நல்லவங்க இல்லைன்னு, அவங்கள விட்டு பிரிய நினைப்பாங்க ஆனால் அவங்க விட மாட்டாங்க, இதனால் சில பேர் பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிறவங்களும் இருக்காங்க. கணவனை விட்டு பிரிஞ்சு போன மனைவி அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சு போன கணவன், இந்த குறிப்பிட்ட இயந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேண்டாத நபர், இனிமேல் இந்த நபர் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை அதிகபட்சமாக பயன்படுத்தலாம். தவறான வழியில் போகிறாரு, எனக்கு இவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பயன்படுத்தினாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை விட்டு வெளியிட்டு போயிடுவாங்க. அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர் வேறொருவருடைய கஸ்டடியில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காருனாக்கா, அந்த நபர்கிட்டேருந்து பிரித்து உங்ககிட்ட வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இயந்திரத்துக்கு இருக்குது. இதை வந்து பயன்படுத்தக்கூடிய முறைகளில் நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ஒருத்தரை சுத்தமாக விலக்கி தள்ளிடலாம், ஒதுக்கிடலாம், அவங்க உங்களை மறந்துடுவாங்க. உங்களை மறந்துட்டு வேறொருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நபரை உங்ககிட்ட கொண்டு வர முடியும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி. ரெண்டு விஷயத்தை மூலமாக இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தி கொள்ளலாம். சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளோதான். என்ன பேசிகிட்டே இருந்தோன்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். இது உங்களுக்கு பொறுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிற நபர் உங்களை விட்டு பிரியணுனாக்க இந்த முறையை பயன்படுத்துங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர் வேற ஒருத்தர்கிட்ட பழகின்னு இருக்காருனாக்கள் அவங்கள மறந்து உங்ககிட்ட வரவழைக்கிற ஒரு முறை இது. இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து ஜெராக்ஸ் எடுக்கணும் நீங்கள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஜெராக்ஸ் எடுக்கணும். ஜெராக்ஸ் கடையில் போய் அவங்களுக்கு அவங்களுடைய இமெயில் ஐடியில் அமிச்சிங்கனாக்கா அவங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. மொத்தம் 7 காப்பி எடுக்கணும், ரொம்ப பெருசாலாம் எடுத்துடாதீங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி சைஸ் எடுத்தால் போதும். மொத்தம் 7 காப்பி எடுக்கணும். எடுத்து முடித்த அப்புறம் நீங்கள் வேண்டாம் இவனுக்கு, இனிமேல் இந்த ஆள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேண்டாம் இவங்க கூட பழக விரும்பலை வாழ விரும்பலைன்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய பேரை முதல்ல எழுதணும். நீங்கள் வேண்டான்னு யாரை ஒதுக்க நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பேரை எந்திரத்துக்கு பின்னாடி அவங்க பேரை எழுதி, ஆணாக இருந்தால் பின்னு போட்டு அவங்க அம்மா பேர் கீழே போட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பேரை போடணும். சப்போஸ் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பிடிக்கலை, அவங்க சரியில்லை, அவங்கள என்னை விட்டு விலகணும்னு நினச்சாங்கனாக்கா அந்த பெண்ணோட பேரை முதல்ல போட்டு பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு அதுக்கு கீழே ஆண் தன்னுடைய பேர் போட்டு பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். போட்டு முடித்த அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, சப்போஸ் ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுடைய கணவர் பிரிஞ்சு போயிட்டாங்க, வேறொருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்காங்கனாக்கா அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபரோட பெயர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்க அம்மா பேர் கண்டுபிடிங்க, அவங்க பேரை முதல்ல போட்டு அதுக்கு கீழே உங்கள் கணவருடைய பேரை நீங்கள் போடலாம். இந்த இயந்திரத்தில் உங்கள் பேரை போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்கள விட்டு நீங்கள் பிரிக்க நினைக்கிறீங்க. அதனால் அவங்களுடைய பெயரும் உங்கள் கணவருடைய பேரும் கீழே போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு இந்த இயந்திரத்தை இப்படி யூஸ் பண்ணலாம். இப்படி இயந்திரத்துக்கு பின்னாடி பெயர்கள் எழுதி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய செருப்பு இருக்கிறத அந்த செருப்பை யூஸ் பண்ணி இந்த இயந்திரத்துக்கு மேலே 7 வாட்டி அடிக்கணும். என்னை விட்டு போயிடு போயிடு அப்படின்னு நீங்கள் விளக்க நினைக்கிற நபரோட பேரை சொல்லிட்டு 7 வாட்டி செருப்பால் அடிக்கணும். அடித்து முடிச்ச அப்புறம் இம்மிடியட்டாக எரிச்சிருங்க. இப்படி 7 நாள் பண்ணணும். உங்கள் விட்டு பிரிஞ்ச நபர் உங்கள்கிட்ட வரணுன்னாக்கா சம்மந்தப்பட்ட நபர் யார் கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி அவங்கள விட்டு ஒரு பிரிஞ்சு எங்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 வாட்டி அடிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அடித்து முடித்த அப்புறம் எரிச்சிருங்க. இந்த மாதிரி 7 நாள் பண்ணணும். முதல் 2 நாளே உங்களுக்கு எஃபெக்ட் கிடச்சிரும்.
எஃபர்ட் கிடச்சிருச்சு ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னு அப்படியே விட்டுறாதீங்க. தொடர்ந்து 7 நாள் நீங்கள் பண்ணியே ஆகணும். பண்ணிங்கனாக்கா நிரந்தரமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும். நாங்கள் சொன்ன இயந்திரம் இது தான். இந்த இயந்திரத்தை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நாங்கள் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அவங்களும் இதை யூஸ் பண்ணி பயன்பெறட்டும். பதிவு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, இல்லைனா பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.